மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலை முரசு என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தசா புத்திக்கு தகுந்தார் போன்று நோயை தடுக்க எளிய வழி, பொருத்தமான பரிகாரம். இந்த தலைப்பின் விளக்கத்தை பெறுவதற்கு முன்பு இன்றைய ஜோதிட சிறு குறிப்பு என்னவென்றால், பிணிகளை அகல. சதா ஒருவருக்கு மூக்கு உறிஞ்சுவதும் தலைவலியும் சிறிய வியாதியிலிருந்து பெரிய வியாதிகள் ஒரு மனிதனை வற்புறுத்தும் பொழுது எதை தின்றால் பித்தம் தீரும் என்று அலையாத மனிதர்களே கிடையாது. எல்லா நோய்களும் மருந்துகளில் கட்டுப்படுகிறதா? எல்லா நோய்களும் மருந்துக்காக பயந்து அப்படியே அடங்கி விடுகிறதா என்றால் இல்லை. ஒரு சில நோய்கள் கண்ணை மூச்சி விளையாட்டு விளையாடு, அப்பொழுது நமக்கு ஒரு மரண பயம் வந்து விடுகிறது, அந்த நோயை பற்றிய ஒரு கவலை வந்து விடுகிறது. இந்த நேரத்திலே பழனிமலை முருகனை சித்தர்கள் கூட அந்த பழனிமலை முருகனை வணங்கி பல அரிய மூலிகைகளை பெற்று ஆரோக்கியமாக இருந்தார். அந்த பழனிமலை ஒரு செவ்வாய் அன்று சென்று வழிபட, அப்படி செல்ல முடியாதவர்கள் செவ்வாய் கிழமையிலே, செவ்வாய் ஓரையானது காலையிலே 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி, அப்பொழுது பழனி முருகனின் திரு உருவ படத்தின் முன்பு ஒரு நெய்தீபம் போட்டு வணங்கி வர வேண்டும். அதுவும் முடியாது என்று நினைப்பவர்கள் செவ்வாயுடைய காயத்ரியை சொல்லி, அல்லது முருகனுடைய காயத்ரியை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி தங்களுடைய பிணிகளை போக்கிக் கொள்ளலாம், ஆரோக்கியத்தை அடையலாம். இப்பொழுது தலைப்புக்கு நாம் திரும்புவோம். அதாவது தசா புத்தியிலே வருகின்ற நோய்கள். ஒரு மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பிறந்தது முதல் கொண்டு இறக்கின்ற வரை ஆரோக்கியமாக இருக்கின்ற மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு சில கட்ட காலங்களிலே கடுமையான, கொடுமையான, சாதாரணமான எளிய நோய்களால் அகப்படுகிறார். இது எப்படி என்று பார்ப்போம். லக்னத்தில் இருந்து எண்ணி வர 6வது இடத்திலே சூரியன் இருந்தால் கண்ணிலே பிரச்சனை, இதயத்திலே பிரச்சனை. இப்படிப்பட்டவர்கள் தினசரி சூரிய வழிபாடு செய்ய வேண்டும், அல்லது சூரிய காயத்ரியை சொல்ல வேண்டும், அல்லது சிவனுடைய கோயிலுக்கு சென்று நெய்தீபம் போட வேண்டும். லக்னத்திலிருந்து எண்ணி வர 6வது இடத்திலே சந்திரன் அமர்ந்து அந்த தசையானது ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே சீதள நோய்கள், அந்த சளி சம்பந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சுவாச கருவியிலே ஏற்படுகின்ற நோய்கள், இதற்கு அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும், சந்திர காயத்ரியை சொல்ல வேண்டும். அபிராமி அந்தாதி என்ற ஒரு மந்திர பாடலை, தினசரி ஒரு பாடலை அவர்கள் பாடி வர வேண்டும். 6வது இடத்திலே செவ்வாயானது லக்னத்திலிருந்து எண்ணி வர இருக்க பெற்றவர்கள் மூலம் அல்லது இரத்த கொதிப்பு அல்லது சர்க்கரை நோய் அல்லது ஆபத்து விபத்து, ஆயுதங்களால் காயப்படுதல், இரத்தத்தை சிந்துதல் போன்ற அந்த நிலைகளுக்கு இவர்கள்
வருடத்திலே ஒரு முறை செவ்வாய் அன்று வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது பழனிக்கு சென்று தங்கி முருகனை வணங்கி அந்த தசையினுடைய தாக்கத்தை இவர்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதுபோல நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, ஞாபக மறதி வியாதி, பக்கவாதம் என்று சொல்லப்பட்ட பயங்கரமான வியாதி, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு திருவெண்காடு அல்லது மதுரை சொக்கநாதர் மீனாட்சியம்மன் கோயில் திருப்பதி புதனன்று சென்று அந்த புதன் காயத்திரியை சொல்லி அல்லது பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர இந்த நோய்கள் கட்டுப்பாடு என்ற நிலைக்கு வரும். ஒரு சிலருக்கு மர்மஸ்தானங்களிலே வியாதி, அந்த மர்ம உறுப்புகளிலே வியாதி, பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதி அல்லது கருப்பை வியாதி அல்லது சிறுநீரக வியாதி இப்படியெல்லாம் வந்தால் இவர்கள் லட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வணங்கி அல்லது வெள்ளி அன்று சுக்கர ஓரையிலே நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர இப்படிப்பட்ட தசைகளானது புத்திகளானது வந்து அவர்களை சித்திரவதை செய்யும் போது இதை ஞாபகமாக செய்ய வேண்டும். அதுபோல ஆறாவது இடத்திலே சனி இருந்து தசையோ அல்லது புத்தியோ நடத்தினார் அவர்களுக்கு கால் ஊனமாகுதல் அல்லது பல்லிலே பிரச்சனை அல்லது நரம்பு பிரச்சனை அல்லது எலும்பு பிரச்சனை அல்லது கொடுமையான வியாதிகள் தாக்குதல் இப்படிப்பட்ட அந்த நிலைகள் எல்லாம் கட்டுப்பட இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இது முதல் உதவியை போன்று உங்களை காப்பாற்றும். இதிலே வருகின்ற கட்டண சேவைகளை பயன்படுத்தி முன்பதிவு செய்து ஜோதிட ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு விளக்கம் பெற வழிகாட்டுதலை பெற நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.